أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، وقال تعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، او كما قال النبي صلى الله عليه وسلم. ان نيتكم من تلكم هي تريد سبب الملك المالك لك. الله نمك سيد بريء باكيم ورما لكالا إن بخاري الشريفين ورمضيكم كيرتذركم الله تعالى نمك باكيم ورمضان الله تعالى حديثاً نمك سيد بريء باكيم. ஒவ்வொரு நியமத்தும் அல்லாஹ் கொடுத்து வரக்கூடியது. இந்த பொன்மொழிகள் புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்கள் வழிகாட்டிய அந்த புனிதமான ஹதீஸ்களை நாம் கேட்டோம், அதனுடைய விளக்கங்களை கேட்டோம். பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இந்த மஜ்லிஸில் இல்லை. அடுத்த ஆண்டு நாம் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வோமா என்று சொல்ல முடியாது. கிடைத்த பாக்கியத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு வழிகாட்டி இரண்டுதான், ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். குர்ஆனையும் ஹதீஸையும் யார் முன்னிறுத்தி வாழ்க்கையை வாழ்வார்களோ அவர்கள் வழித்தவர மாட்டார்கள். எந்த சிக்கலிலும் அவர்கள் மாற்ற மாட்டார்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு நபிமார்கள் காட்டினார்கள். இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்டார். எல்லா மனிதர்களுக்கும் தலைவர், எல்லா படைப்பினங்களுக்கும் தலைமை. உலகத்திலே யாருக்கும் இது போன்று அனுப்பப்படவில்லை. அப்படிப்பட்ட தலை சிறந்த நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கின்றார். அதை நாம் அனைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் இங்கு வாசிக்கப்பட்டது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் எல்லாம் ஒரு வார காலம் கேட்டோம். அதை வாசித்தோம். நாம் அந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் நிறுத்தினோம், நம்முடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கினோம். நம்முடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடியது இந்த குர்ஆன் என்ற ஹதீஸ் தான். உலகத்தில் தோன்றி எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் சென்றார்கள், ஆனால் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த தொழில் எடுத்தாலும் சரி, அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு உபூத்து கொடுக்கப்பட்ட 40 வயது வரையிலும்
அவருடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை, பொய்யில்லாத வாழ்க்கை. மக்காவில் பிறந்தார்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர்களை யாரும் பொய்யென்று சொல்ல மாட்டார். முஸ்லிம் இல்லாதவர்களும் அவர்களை உண்மையான உண்மையான இருந்தாலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை நம்பி பெருசந்தாய் செல்லவை முன்னிறுத்துவார்கள். காலத்திலாவது அஜர்கள் அசுவதை பதிய வைப்பு, அந்த கண்ணை பறிப்பதற்காக யாரை கொண்டு பறிக்க வைப்பது? மக்காவிலே குழப்பம். அதற்கு எவ்வளவு பணக்காரர்கள் இருந்தார்கள், வசதி உடைந்தவர்கள், ஊரிலே செல்வாக்கு மிகுந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் முடிவு செய்யப்பட்டது யாரை? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு இன்னும் நபுவத்து கொடுக்கப்படவில்லை, நபித்துவம் கொடுக்கப்படவில்லை. நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று எல்லா மக்களாலும் போற்றப்பட்டவர். இந்த பரிசுத்தமான கணக்கானால் ஹஜ்ஜத் அஸ்வத் என்ற கண் வைக்கப்பட வேண்டும் என்று மக்களால் முடிவு செய்யப்பட்டது. பொன்னான கணக்கால் அந்த காபத்தில் அவர்களை ஹஜ்ஜத் அஸ்வதை மதித்தார். இஸ்லாம் வருவதற்கு முன்பே நபி மீது மக்களுக்கு இருந்த அன்பு, இந்த நபுவத் கொடுக்கப்பட்ட பிறகும் நபியின் மீது அன்பு வைத்திருந்தார். எல்லா விஷயத்திலும் நபியை முன்னிறுத்துவார்கள். எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டித்தார்கள். குடும்ப வாழ்க்கையா அதுல முன்மாதிரியாக நடந்து காட்டித்தார்கள். மனைவிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நடந்து காட்டித்தார்கள். நம்முடைய 25 வயதில் திருமணம் அளிக்கின்றார்கள். யாரை? விருதியானவர்கள் 40 வயது உள்ள அதிகாரமையால் தான் வந்தார்கள். எப்படிப்பட்டதையா? ஒரு முன் உதாரணம். 25 வயது வாழ்வர் 40 வயது விருதியை திருமணம் அளிக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களிடத்தில் இருந்த அந்த பண்புகள் அதனை முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட காலம், விதவையான பெண்ணை ஓரம் கட்டக்கூடிய காலம், பெண்களுக்கு பல்வேறு விதமான தொழில்கள் கொடுக்கக்கூடிய காலம். அந்த அந்த கட்டத்திலே சவாலான அந்த கட்டத்திலே ஒன்றின் ஒரு விதவை பற்றி திருமணம் அளித்து காட்டினார்கள். அது சுதாரி சதவுடைய மிகப்பெரிய சவால். பெண் சமுதாயம் இது ஓரம் கட்டப்பட வேண்டிய சமுதாயம் அல்ல, அது ஒரு உயர்ந்த சமுதாயம் என்பதை மக்களுக்கு வாழ்க்கையின் மூலம் காட்டினார். குழந்தை பெற்றெடுத்தார்கள். பெண் பிள்ளை வளர்ந்தது, பெண் பிள்ளைகளை அழகாக வளர்த்தார்கள். உம்மு குல்தூம், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, நாலு பெண் பிள்ளைகள். அவர்களுக்கு அழகானவர்களை திருமணம் அளித்துக் கொடுத்தார்கள். நல்ல நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து, நல்ல ஒழுக்கமான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் திருமணம் அளித்துக் கொடுத்தார்கள். சகாக்களை திருமணம் அளித்துக் கொடுத்தார்கள். நல்ல பண்புள்ள கணவன்மார்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதிலும் தலை சிறந்து விளங்கினார்கள். நம்முடைய குடும்பத்திலும் தலை சிறந்து விளங்கினார்கள். புரிந்தார்கள், கைருக்கும் கைருக்கும் இறங்கி வான கைரும் இறங்கி. உங்களுக்கு சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர். குடும்பத்தில் யார் மனிதத்தில் யார் நல்ல பேர் வாழ்வார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னார். மனைவாடத்தில் நல்ல பேர் வாழ எப்பொழுது நல்ல பேர் வாழ முடியும்? தீனுடன் நடப்பவையானால் நல்ல பேர் வாழ முடியும். தீனையும்
முன்னெடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அவர்கள் மறைப்பார்கள் என்று சொல்ல ஏற்படவில்லை. ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது வீட்டுக்குள் வருவார்களோ விஸ்வாக் செய்வார்கள் என்று ஹதீஸ் மண் குழப்பார்கள் என்று ஹதீஸ். துர்நாற்றத்தினால் மனைவி வெளியில் ஏற்படக்கூடும் என்பதற்காக மண் குழப்பார்கள் என்று காய்ச்சா கேட்டார். தன்னுடைய நடைமுறை தன்னுடைய செயலினால் தன்னுடைய மனைவிக்கு விளைவு ஏற்படக்கூடாது என்பதையும் கூட கவனித்தார். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடையினால் மனைவிக்கு விளைவு ஏற்படக்கூடாது, அதனால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். முழு மனித சமுதாயத்திற்கும் இது ஒரு பாடம். நாம் சரியாக நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனைவிமார்கள் சரியாக இருக்கும். அதிலும் முன்மாதிரியாக சொல்லாது செல்லும் திகழ்ந்தார். சொல்லாது செல்ல அவர்கள் கூறினார்கள், நான் என்னுடைய குடும்பத்திலே சிறந்தவன் என்ற பெயர் வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். சிறந்தவன் என்ற பெயர் நம்முடைய மனைவிடத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பெயர் வாங்கணும், ஊர்ல பெயர் வாங்கிடலாம், அரசியல் ரீதியில பெயர் வாங்கிடலாம், வேலை செய்யற இடத்துல பெயர் வாங்கிடலாம், ஆனா மனைவிடத்தில் குடும்பத்தில் பெயர் வாங்க ரொம்ப கஷ்டம். மனைவிடத்தில் பெயர் வாங்க நல்ல பேர். இன்று அந்த தீ இல்லாதன் காரணமாக இன்று குடும்பங்கள் ஏராளமான பிரச்சனை. மனைவிடத்தில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முறை தீ சொல்லு. மனைவி அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, நீ எவ்வளவு வழிகாட்டு. மனைவிக்கு நசீர் செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும், நன்மை புன்மொழிகளை சொல்ல வேண்டும், வீட்டில் காரியம் படிக்க வேண்டும், அம்மா ரசூலுடைய உபதேசம் படிக்க வேண்டும், அந்த நற்காரியங்களை பற்றி அவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தாழ்மையை படிக்க 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 பெண்களுடைய உள்ளங்களில் மாற்றம் இருக்கும். தாழ்மை படிக்க நீங்க படிச்சு கொடுக்கல என்று சொன்னால் பெண்களுடைய வாழ்க்கை கூட இருக்கும். கணவன் மார்க்கு நன்றி செய்ய மாட்டோம். போனிலே நேரம் போகிறது, எது தினமும் நேரங்களை வீணாக பெண்களுடைய வாழ்க்கை கிடையாது. நீங்க படிக்கணும், சுண்ணத்தை படிக்கணும், நபிசுல்லாஹிஸ்லாமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை படிக்கணும். நபிசுல்லாஹிஸ்லாம் குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார், இதை கணவனும் மனைவி ரெண்டு பேரும் படிக்கணும். ரெண்டு பேரும் பொறுப்புதார்கள். அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட ஆணும் பெண்ணும் பாதுகாக்க பொறுப்புதார்கள். நபிசுல்லாஹிஸ்லாம் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார், தீனை எப்படி படித்துக் கொடுத்தாங்க, தன்னுடைய பேரனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், ஹசன் ஹுசைனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தொழும் போது பேரவார்கள் தன்னுடைய உடம்புல வந்து உட்கார்ந்துட்டோம். பிள்ளை கூட நண்பாக இருந்தார்கள், அவங்க விளையாடுவார்கள். ஐஷா கூறினார்கள், சுந்தாரிசனவர்கள் தன்னுடைய வீட்டுடைய வேலையும் கூட செய்வார்கள் என்று சொல்லி வீட்டுடைய வேலைகளை சுந்தாமிசனம் உடனே செய்வார். உலகத்திற்கு மாபெரும் தலைவர், ஆனால் வீட்டு வேலையும் செஞ்சிருக்கான். அதற்கு ஆயிஷா கூட வீட்டு வேலையும் செஞ்சிருக்கான். எல்லாரும் ஒரு முன்மாதிரி, எல்லா நண்பர்களுக்கும் தலைவர், வீட்டு வேலை செய்யறான், மனைவிக்கு உதவியாக இருந்தான். இன்றைக்கு ஊருடைய தலைவராக இருந்தாரு, ஆனால் வீட்டு வேலை செய்ய வீட்டில் பிரச்சனை. வீட்டுடைய வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாலும்
അവരുടെ ആരാണ് റസൂലുള്ളാഹി അലൈഹി സ്വലാം? ഹദരത്ത് ഖദീജ തന്റെ മകളെ മൗതായിട്ടാണ് ഖദീജയെ ഖബറുക്കുള്ളിൽ ഇറക്കിയത് റസൂലുള്ളാഹി അലൈഹി സ്വലാം. ഖബറുക്കുള്ളിൽ ഇറങ്ങുന്നത് இது நான் தலைவர், முழு உலகத்துக்கும் தலைவர், நான் எப்படி கபருக்கு இறங்குவது என்று சொன்னார் சொல்ல யோசிக்க என்னுடைய மனைவி எதாவது உள்ளே இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளையுடைய ஜனாதாவை எடுத்து கபருக்குள்ளே இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னார். சகாபாக்களுடைய கபரை எடுத்து உள்ளே கபருக்குள்ளே இறங்கி அடக்கி அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னார். அவருக்குள் இறங்கி காட்டுகிறார்கள். நாட்டுக்கு தலைவர் என்ன வேலை செய்யலாம்? எல்லாரும் விதத்திலும் சொன்னாலே சொன்னார், ஒரு முன்மாதிரியாக நடத்திலே முஸ்லீம் அல்லாத விதத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதிலும் முன்மாதிரியாக இருந்தார். யூதர்கள் என்று சொன்னாலே சொன்ன விடத்தில் தன்னுடைய பொருள்களை கொண்டு வந்து அடமான வைப்பார். இன்னும் சில யூதர்கள் நம்சல்லாவை சில இடத்துல வந்து தன்னுடைய பொருளை கொடுத்து வைப்பார்கள் அமானிதமாக. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்சல்லாவை சில மீது இருக்கு. சில கட்டத்தில் நம்சல்லாவை சில கூட யூதரிடத்திலே தன்னுடைய பொருளை அடமான வைத்திருக்கிறார். மாற்றாளர்களிடத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலும் நற்பண்புடன் நம்சல்லாவை சில வாழ்ந்து காட்டினார். இந்த நட்பண்புகளின் மூலமாகத்தான் இந்த தீன் இஸ்லாம் பரவியது. இஸ்லாமி செல்லக்கூடிய அந்த அழகான தன்மைகள், இந்த தன்மைகளை பார்த்து பார்த்து மக்கள் தீனுக்குள் வந்தார்கள். இந்த இஸ்லாம் பரவியது பரவியது மட்டுமல்ல, இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே 1400 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1400 ஆண்டுக்கு மேலாயிடுச்சு இந்த இஸ்லாம். ஆனால் அல்லாஹ் இன்று வரையிலும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்கில் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், இந்த குர்ஆனை நாங்கள் பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இதன் மூலம் சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இஸ்லாமை ஒழிப்பதற்குண்டான எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்பட்டது. இந்த பாரம்பரியம் எல்லாம் எத்தனை நாடுகளில் இஸ்லாமை அழிப்பதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் எதுவும் படிக்கவில்லை. இதே போன்று எத்தனையோ ஆண்டுகள் சூழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆனால் நல்லா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாம். இந்த குர்ஆனை நல்லா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எதன் மூலம்? குர்ஆனை நல்லா ஆபீஸ்கள் மூலம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். குர்ஆனை வண்ணம் செய்யக்கூடிய ஆபீஸ்கள் மூலம் நல்லா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். ஆலயங்கள் மூலம் நல்லா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். மதர்சாக்கள் மூலம் நல்லா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இது போன்ற தீவுடைய ஸ்தாபனங்களின் மூலம் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் நாலா புறங்களிலும் பாருங்கள், குர்ஆனை சப்தம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் இல்லாத நாடு இல்லை. குர்ஆன் இல்லாத நாடு முஸ்லீம் நாடு அல்லாத எத்தனையோ நாடுகளிலும் இந்த குர்ஆன் பலர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை ஜோதி அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இதே போன்றுதான் ஹதீஸுடைய ஜோதி அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். ஹதீஸுடைய ஒளியும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். உலகத்திற்கு எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், யாருடைய பொன்மொழிகளும் பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் மட்டும் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது. புகாரி ஷரீஃப் இது ஒரு மிகப்பெரிய சான். பொன்மொழிகள் முழுமையாக அவர்கள் கேள்வி கேள்வி ஆராய்ந்து நமக்கு அழகான ஒரு வடிவத்தை கொடுத்து விட்டார்.
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 1,000,000 ஹதீஸ் அறிந்திருந்தார். ஹதீஸ் 1,000,000 ஹதீஸை அறிந்திருந்தார். அதுல 3,000,000 ஹதீஸ் மனப்பாடம், 3,000,000 ஹதீஸ் மனப்பாடம் செய்தார். உலகத்தில் எத்தனையோ தலைவர்களுடைய பொன்மொழிகள் எல்லாம் இப்படி நினைவு செய்யப்படவில்லை, மனப்பாடம் செய்யப்படவில்லை. அல்லாஹ் நபி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார். அவருடைய பொன்மொழிகளை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றார். 3,000,000 ஹதீஸ் மனப்பாடம் செய்தார். நம்மள்கிட்ட எத்தனை பேர் மனப்பாடம் இருக்கிறது? ஒரு 3 ஹதீஸ் மனப்பாடம் இருக்கா நம்மள்கிட்ட? மனப்பாடம் செய்த ஹதீஸில் இருந்து பொறுக்கெடுத்து பொறுக்கெடுத்து ரொம்ப தேடி தேடி ஆராய்ந்து ஆராய்ந்து 7,275 ஹதீஸை தன்னுடைய கிதாபிலே கொண்டு வச்சிருக்கிறது. அந்த 7,275 ஹதீஸ் அந்த பொன்மணிகள் பாதுகாக்கப்பட்டு அதை கிதாபுடைய வடிவத்தில் கொண்டு வந்தார். அதான் அந்த கிதாபை தான் ஒரு மாத காலம் நாம் இங்கு ஓதினோம். 7,275 ஹதீஸ் அது கொஞ்சம் இல்ல, இங்கு ஓதி முடிக்கப்பட்டு விட்டது. அதான் ரொம்ப நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற சபைகளிலே அல்ல அத்தவர்கள் வந்து வெவ்வேறும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தான் வெவ்வேறு சொல்றேன். என்னுடைய பொன்மொழிகள் வாசிக்கப்பட்டிருந்தது இந்த குழப்பமான காலத்தில் கூட இமாம் புகாரி சந்தோஷப்படுவார்கள். கபரில் அவர்களுக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கப்படும். உங்களுடைய சொல்லில் புகாரி வாசிக்கப்படுது என்றார். எவ்வளவு பெரிய தியாகம் செய்து இந்த கிதாபை கோர்வை செய்தார்கள். அதை எத்தனை ஆண்டுகள் இந்த கிதாபம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. எதன் மூலம்? உலமாக்கள் மதரசாவின் மூலமாக. உலமாக்கள் மதரசாவின் மூலமாகத்தான் இந்த கிதாபுகள் பாதுகாக்கப்படும். எந்த யூனிவர்சிட்டி மூலம் பாதுகாக்கப்படும்? எந்த ஸ்கூல் காலேஜ் மூலம் இது பாதுகாக்கப்படும்? உலமாக்கள் மதரசாவின் மூலம் பாதுகாக்கப்படும். உலமாக்களையும் மதரசாக்களையும் நாம் பாதுகாப்பதற்குடைய பொறுப்பு சொல்வார்களே. உலமாக்களையும் மதரசாக்களையும் பாதுகாப்பது, அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவது நம்முடைய பொறுப்பாக. சிறு பிராயத்திலிருந்து அந்த தீனை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் முன்னோர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வளவு பெரிய நினைவாற்றுடன் இந்த தீனை கற்றுக்கொண்டார்கள். இதற்கு யார் அடிப்படை? உண்டாக்கி இதை நல்ல முறையில வளர்த்தது யாரு? இமாம் புகாரி தாய். அந்த தாய்க்கு எவ்வளவு நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும்? இங்க எவ்வளவு அதிகம் படித்தோமே, இவருடைய நன்மைகள் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? இமாம் புகாரிக்கு போய் சேரும், அவருடைய தாய்க்கு போய் சேரும். இதற்கெல்லாம் தலை காரணம் ஒரு பெண். காரணம் பெண் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைக்கு குரானை கற்றுக் கொடுத்தார்கள், ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள், மாற்று சட்டத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் கபூல் செய்தார். இன்று வரைக்கும் புகாரி புகாரி என்று பேசப்படுகிறது. புகாரி மதிரஸ் புகாரி மதிரஸ் என்று பேசப்படுகிறது. எத்தனை ஆண்டுகள் உருந்தோடி விட்டது. ஆனால் என்றும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பேரை சொல்லுவோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஒரு பெண்ணாக சொல்லுவோம். தாய்மார்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய பிள்ளைகளை இப்படி போன்ற இது போன்ற இமாம் புகாரியை போல மாட்டார். வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ளுங்கள். நீயத்து வையுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல் என்னுடைய பிள்ளையை நான் மாற்றுவேன் என்று நீயத்து வைக்கிறேன். பெற்றோர்களாகிய நாமும் நீயத்து வைக்கிறேன்.
இது வந்திருக்கக்கூடிய ஆண்டவன் நியந்து வைக்கிறோம். என்னுடைய பிள்ளையை இமாம் புகாரியை போடுவாங்களேன் நியந்து வைக்கிற மாதிரி நியத்து வைங்க, முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் என் பிள்ளையை டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கணும், அதை மட்டும் நினைக்காது. உருவாக்குங்க, தவறு இல்லை. டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, தவறு இல்லை. ஆனால் தீனோட டாக்டர் ஆகுங்க, தீனோட இன்ஜினியர் ஆகுங்க, தீனோட விஞ்ஞானி ஆகுங்க. நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாக்டர் எவ்வளவு பெரிய மருத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். மருத்துவ துறையிலும் அவர்கள் வைத்தவர்கள் தேனையை அழகானவர்கள் அறிமுகப்படுத்தினார், கருத்தீரகத்தை அறிமுகப்படுத்தினார்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய மருத்துவம் கொடுக்கிறது, மௌத்தை தவிர அத்தனை வியாதிக்கும் மருந்து இருக்கிறது என்று கருத்தீரகத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்தில் யாரும் இந்த மருந்தை கண்டுபிடிக்கும். மருத்துவத்துறையிலே உயர்ந்தவர்கள் சொன்னார், கட்டிடத்துறையிலே உயர்ந்தவர்கள் சொன்னார் இஸ்லாம். மக்காவும் மதீனாவும் அழகாமை உள்ள மசீதி முகாமுக்கு அஸ்திவாரப்பட்டது யாரு? நமது முகமது. மதீனாவுக்கு வந்தவர்கள் மசீது நகருக்கு முதல் முதலாக அஸ்திவாரப்பட்டது யாரு? நம்ம நபி முகமது சொல்லாஸ். டாக்டராக இருந்தார்கள், இன்ஜினியராக இருந்தார்கள் சொல்லி சொல்ல நாட்டிற்கு தலைவராக இருந்தார்கள், உலக மக்களுக்கும் தலைவராக இருந்தார்கள். எல்லாவற்றிற்கு மேல் சொல்லி செல்லம் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? 124,000 சமாவா ஒளி விளக்குகளை உருவாக்கி வச்சார். எல்லாவற்றிற்கும் மேல் மிகப்பெரிய சாதனை 124,000 ஒளிவிடுத்து சகாபா பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள், அந்த முத்தான சகாபா ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கி விட்டு சென்றார். அந்த சகாபா ஆண்கள் பெண்கள் இந்த தீனை எடுத்தார்கள், இந்த தீனுடைய தவணை எடுத்தார்கள், இந்த தீனை சுமந்தார்கள், ஒரு உலகத்திற்கும் போனார், ஒரு உலகத்திற்கும் போனார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய செயலை பார்த்து, அவருடைய பண்பை பார்த்து மக்கள் எல்லாம் சாத்தி ஏற்றார்கள், தீமை ஏற்றார்கள். ஆண்களும் பெண்களும் தீமுடன் வாழ்ந்தார்கள். சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையிலும் வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களுக்கு நிறைந்திருந்தது. அதை பார்த்து பார்த்து மக்கள் தீயிலே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஒளி விளக்கை உருவாக்கி சொன்னார் மிகப்பெரிய சாதனை. எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட தோழர்கள் கிடைக்கல். ஆனால் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இப்படிப்பட்ட தலை சிறந்த தோழர்களை உருவாக்கி கொடுத்தது. அந்த தோழர்களுடைய வழியில் தான் நாம் வாழ்க்கையை அமைக்கணும். அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். அவர்கள் இமாம்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள். அந்த இமாம்களுடைய வாழ்க்கையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமையணும். அந்த வழியில் தான் இமாம் புகாரி நடந்துகிறார்கள் என்றார். ஒவ்வொரு சுண்ணத்தையும் பெருங்களாக கடைபிடித்தார். ஹதீஸுக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள் இமாம் புகாரி அவர்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு ஹதீஸை எழுதுவதற்கு முன்னால் குளிச்சிட்டு எழுதுவார். எவ்வளவு ஹதீஸுக்கு கண்ணியம், ஹதீஸுடைய கண்ணியம் எவ்வளவு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடக்கு ஸ்தலத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை எழுதி முடித்தார் இமாம் புகாரி. மிகப்பெரிய நெருங்கிய தொடர்புகள் கிட்டாப எழுதினார். இந்த ஹதீஸுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கணும், கண்ணியத்தோடு ஹதீஸ் தூக்கணும். இந்த ஹதீஸுக்குரிய சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வரணும்.
எவ்வளவு சுந்தரமான விஷயங்கள் நமக்கு ஒருபோத காலம் என்று சொல்லப்பட்டு அந்த சுந்தரங்களை நாம் வாழ்க்கையில கொண்டு வரும் நமக்கு வழிகாட்டி ஒவ்வொரு மோமியுடைய உள்ளத்திலே ரெண்டுதான் இருக்கும். ஒரு பக்கத்தில் குர்ஆன், மற்றொரு பக்கத்தில் ஒவ்வொரு மோமியுடைய உள்ளத்தில் கல்வில ஒரு பக்கத்தில் குர்ஆன் அல்லாஹ், இன்னொரு பக்கத்தில் ரசூல் ஹதீஸ். இது மாதிரி இருக்கும் இருந்து வாழ்வோம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கை ஒருமையாக இருக்கும், சந்தோஷமாக அமையும். நாம் இந்த சுண்ணத்தை விட்டுட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நஷ்டம், ஆகத்தில் மிகப்பெரிய நஷ்டம். ஒவ்வொரு விஷயத்துல நாம் நபி என்ன சொல்றாங்க அதை கடைபிடிக்கும். தூங்கும் போது என்ன சுண்ணத்து, அதுல என்ன ஓதி தூங்கணும், சுண்ணத்து என்ன, அதை கடைபிடிக்கணும். சுண்ணத்துகள் ஹதீஸில் வாசிக்கப்பட்டது, சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இதை ஓதிட்டு படுப்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் இது போதுமா என்று ஹதீஸில் அவர்கள் இந்த இந்த துஆவை தான், இந்த தஸ்பீஹ தான் கற்றுக் கொடுத்தார்கள். மாத்திமாவே நீ தூங்கும் பொழுது இதை ஓதிவா, எல்லா காரியத்திற்கும் இது போதுமானார்கள். அவருடைய உடம்புடைய அந்த அந்த வழிகள் எல்லாம் போயிடுச்சு. அனைத்து எல்லாம் கூறுகிறார்கள், எப்போ நான் இந்த ஹதீஸை கேட்கணும், தூங்குமல் 33 முறை, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர், இதை ஓத வேண்டும் என்று எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் கேட்டேன் ஹதீஸை, அன்றிலிருந்து நான் இந்த அமலை விடவே இல்லை என்று சொன்னார்கள். இருக்கும் மா தரத்துஹா முன்பு சமைத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல வாழ்க்கை முழுவதும் அமல் செய்ய சொல்றான். அப்போ ஒருவர் கேட்டாங்க, ஒரு போர்க்களம் நடந்தது, சித்தின் போர்க்களம், அந்த போர்க்களத்திலேயே இந்த அமலை விடலன்னு கேட்டாங்க. போர்க்களம் எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும், எந்த நேரத்திலும் பாதிப்பு ஏற்படலாம், உயிருக்கு ஆபத்தான நிலை, இந்த கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் இந்த அமலை விடலையான்னு கேட்டாங்க. போர்களத்திலும் கூட இந்த அமலை நான் விடவே இல்லை என்று சொன்னார். ஒரு சுந்தத்தை அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் அதை வைத்திருந்தார். சுந்தத்தின் மீது சுந்தாலி சிந்தமுடைய அந்த வாழ்க்கை வழியின் மீது அவர்களுக்கு இருந்த குறிப்பு, அதனை அவர்கள் ஊறி போயிருந்தார். அப்படிப்பட்ட தன்மை நம்முடைய உருவாகும். அதற்காக தாழ்ந்து புகாரி மஜ்லிஸ், ஏதோ வந்தோ போனோ போனோ காசை வாங்கணும் வேண முடிஞ்சு என்றல்ல, வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்முடைய வாழ்க்கை பாரணம் இந்த புகாரி மஜ்லிஸி மூலம். சென்ற ஆண்டு நான் இந்த ஹதீஸை கேட்டேனோ, அந்த ஆண்டு வரையிலும் நான் ஹதீஸ் குரலா தான் வாழ்க்கை நடத்துகிறேன் என்ற உறுதி வாழ்க்கையை மாற்ற. இந்த ஆண்டு நாம் ஹதீஸ் கேட்டுட்டோம், இதை நான் அடுத்த ஆண்டு வரையிலும் நான் விட மாட்டேன் என்று உறுதி எடுக்கிறேன். வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சரி, சிறுவர்களும் சரி, உறுதி எடுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இது நம்மளோட நமக்கு சொத்துக்குரிய வழியை காட்டக்கூடிய மஜ்லிஸ், சொத்துக்குரிய வழியை காட்டக்கூடிய மஜ்லிஸ் சபையில், நம்முடைய வாழ்க்கையுடைய திசையை நல்ல திசைப்பால் கொண்டு போகக்கூடிய சபையில். இப்படியாக வாழ்க்கையை மாற்றணும். அல்ஹம்துலில்லாஹ் புகாரி மஜ்லிஸ் மூலம் எவ்வளவுடைய வாழ்க்கைகள் மாறிடுச்சு. இந்த ஒரு நாம் கேள்விப்படுறோம்,
மீண்டும் நாம் இதில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ஹதீஸிலே நாம் ஆர்வத்தை உண்டாக்கணும், சிறுவர்களுக்கு தீனம் படிச்சு கொடுக்கணும், சிறுவர்கள் இருந்து சுண்ணத்தை படிச்சு கொடுக்கணும். எவ்வளவு சுண்ணத்துகள் இருக்கு, குறைந்தபட்சம் தொழுகை 7 வயசாகிவிட்டால் தொழுகைக்கு ஏவுங்கள், 10 வயசாகிவிட்டால் தொழுகவில்லை என்றால் அடியுங்கள் என்று சுகாசன. தொழுகை எவ்வளவு முக்கியமானது, நம் வாழ்க்கையில் அதை முழுமையாக கடைபிடிக்கணும். புகாரி மஜ்லிஸின் மூலம் வாழ்க்கை மாறணும். தொழுகை இல்லாமல் இருந்தோம், இந்த புகாரி மஜ்லிஸை வரவேற்றால் நான் 5 வேளை இமாம் ஜமாத்துடன் தொழுக்கூடியவனாக மாறிட்டேன் என்ற ஒரு மாற்றம் ஏற்படும். தொழுகை பற்றி ரொம்ப வலியுறுத்தினார்கள். கடைசி கட்டம், கடைசி கட்டம் அவர்கள் சக்கராத்திர நிலைமையில அதற்கு ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே தன்னை தலையை வைத்திருந்தார்கள். சக்கராத்திர நிலை, உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன? தொழுகை விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், தொழுகையிலே கண்ணும் கருத்துமா. இப்படிப்பட்ட கட்டம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கட்டம். இந்த கட்டத்தில் இருந்து சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அதெல்லாம் நமக்கு உபதேசம். வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உபதேசம் நம்முடைய நபியுடைய கடைசி உபதேசத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த கடைசி மஜ்லிஸ், இந்த ஆண்டுடைய கடைசி மஜ்லிஸ், புகாரியுடைய இந்த ஆண்டுடைய கடைசி மஜ்லிஸ், இந்த கடைசி மஜ்லிஸில் நாம் இதை உறுதி எடுக்க வேண்டும். கடைசி தருணத்தில் தொழுகையை வலியுறுத்தி சொன்னார்களோ அதே போன்று நாம் இங்கிருந்து உறுதி எடுக்க போகணும். நான் வாழ்க்கையில தொழுது எந்த நிலையை விட மாட்டேன். நான் உறுதி எடுக்கலாமா? ஜமா தொழுகைக்கு வரணும், எப்படி சும்மா தொழுகைக்கு வரணும், இதே மாதிரி சுமூக தொழுகைக்கு வரணும். இப்படி கொஞ்சம் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும், ஈமான்ல சுறுசுறுப்பு ஏற்படணும். மழை பெய்ஞ்சாலும் சரி, இழிஞ்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டு எந்த வேலையும் இல்லை. ஆயிஷா சொல்லிருந்தார்கள், இவர்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவு அன்பா வீட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, எப்பொழுது வாழ் சொல்லப்படுமோ இதை மறந்துட்டு போயிடும். இதான் நம்முடைய வாழ்க்கை சொல்லணும். இப்படிப்பட்ட நிலை உருவாகணும், சிறுவர்களிடத்திலிருந்து உருவாகணும், உருவாக்கப்படணும். அதற்காகத்தான் இந்த புகாரி சிறுவர்களிடத்திலும் தீன் வரணும், பெரியவர்களிடத்தில் தீன் வரணும், பெண்களிடத்தில் தீன் வரணும், வாழ்பவர்களிடத்தில் தீன் வரணும், சுண்ணத்துகள் அயாத்தாக்கப்படணும். எல்லா விஷயங்களையும் சுண்ணத்து, மூடி வெற்றத்திலையும் சுண்ணத்து. முடிவெற்றத்தில் நபி வழிகாட்டினார்கள், முடிவெற்றதில் வழிகாட்டி என்ன, ஒரே மாதிரி வெட்டணும். இது வாணிபாசன் தடுத்தார்கள். எதை? ஒரு பகுதியில முடிய வச்சு ஒரு பகுதியில முடிய இறக்கிறது, குறைக்கிறது. ஒரு பகுதியில முடிய வச்சு ஒரு பகுதியில முடியை குறைக்கிறது. இது ரசுல்லாசன் தடுத்தார்கள். இன்றைக்கு வாழ்வர்களுக்கு பெரிய பேசலாம் போச்சு. மாற்றார்களை பார்த்து பின்னாடி குறைச்சிருவாங்க, முன்னாடி மட்டுமே வாழ்வர்களிடத்தில் தீன் வளர்ந்ததில்லை, நபி தடுத்த விஷயம் வளர்ந்ததில்லை. எங்க போய் படிப்பாங்க? ஸ்கூல்ல சொல்லித்தர மாட்டான், காலேஜில் சொல்லித்தர மாட்டான். என் பிள்ளை பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறதுன்னு பெருமையா பேசக்கூடாது. என் பிள்ளை பெரிய காலேஜில் சீட்டு வாங்கிருக்கு பெருசா பேசக்கூடாது. என் பிள்ளைகிட்ட தீன் வந்துருச்சா, அதை பெருசா பேசணும், அதை மகிழ்ச்சியா பேசணும். முடிவற்ற
தீயில் கொடுத்த பிள்ளைக்கு விளங்கல, அந்த பிள்ளைக்கு என்ன தொழுது விளங்கி இருக்க போது? அந்த நாளை வரப்பில் முடிவிடுவார்கள் பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் நாளை ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவார்கள், யாருதா என்னுடைய தந்தை தாய் தந்தை தொழுதை தீட படிச்சு கொடுக்கல, யாருதா நீ முதல்ல அவன் நரகத்தில் போடணும் பிள்ளைங்க சொல்லுவோம். தொழுதை படிச்சு கொடுக்கல, தீட படிச்சு கொடுக்கல, எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டோம். சம்பாதிக்கிற முறையை படிச்சு கொடுத்துட்டோம், படிக்கிற முறையை படிச்சு கொடுத்துட்டோம், பேசுகிற முறையை படிச்சு கொடுத்துட்டோம், தீன படிச்சு கொடுக்கலையே. நான் ஆக்கிரத்தில் பிடிபடுவோம், ஆக்கிரத்தை பயப்படணும். ஆக்கிரத்தை பற்றிதான் இந்த கடைசியில் ஓதப்பட்ட பாடம், கடைசி பாடம். ஆக்கிரத்துடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்திலே கொடுக்கப்பட்ட அவகாசங்கள் இதற்கெல்லாம் கூறி கொடுக்கப்படக்கூடிய நாள் ஆகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல பாடங்களை அமைத்து 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 வாழ்க்கையின் எல்லா நெறிமுறைகளையும் தன்னுடைய பாடங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசியாக ஆகிறதோட சிந்தனையை முடிக்கிறார் பாடல். ஆகிரத்துடைய சிந்தனையோட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்தை முடிக்கிறார். நாளை வறுமையிலே தராசிலே இருக்கப்படும், நாம் செய்த ஒவ்வொரு அமலும் இருக்கப்படும். ஒரு சுபமானதா சொன்னாலும் சரி அதுவும் இருக்கப்படும். நாளை வறுமையில் அதை பதிவு செய்யப்படுகின்றது. அது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் சரி அதுவும் பதிவு செய்யப்பட்டு நாளை வறுமையிலே தராசிலே இருக்கப்படும், நீளமாக இருக்கப்படும். அதுல எந்த குறைபாடும் செய்ய மாட்டான். மனிதத்திலே சமர்ப்பிக்கப்படும். நீ உலகத்தில் செய்த அந்த அமல்கள் பயனை நீ பாதுங்க, உன்னுடைய ரெக்கார்ட பாதுங்க. இந்த அல்லாஹ் ஒவ்வொருடைய ரெக்கார்ட அல்லாஹ் கொடுப்பான். ஆஸ்பத்திரி போனா நம்முடைய ரெக்கார்ட கொடுக்கறாங்க இல்ல, உங்களுடைய உடம்புல என்னென்ன பாட்டு இருக்குது, நம்முடைய டெஸ்ட் எல்லாம் முன்னாடி தெரியுது, அதை பார்க்கிறோம், கையில பார்க்கிறோம். நம்முடைய உடம்புடைய கோளாறு என்ன இருக்குது, நம்முடைய உடம்புடைய என்ன நல்லா இருக்குது, எல்லா டெஸ்டை பார்த்துடுறோம். இதே மாதிரி தான் ஆக்கிரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஃபைல் இருக்கு, அந்த ரெக்கார்டு ஆகுது. இதெல்லாம் நாளை வறுமையில அவளுக்கு கொடுக்கப்படும். இந்த ரெக்கார்டை படிச்சு பார்த்துட்டு அந்த ரெக்கார்டை படிப்பானா, மனிதன் ஆச்சரியப்படுவானா? மாதிரி ஆகுதுண்டா இந்த ஃபைலுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் உலகத்தில் செய்த சிறிய பெரிய எல்லா காரியங்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டது. உலகத்திலே நான் என்ன பேசுறேனோ அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. நல்லதை பேசினாலும் சரி தீயதை பேசினாலும் சரி அதெல்லாம் பதிவு செய்யப்படும். அதன் ஆச்சரியப்படுவான். எல்லாருக்கும் முன்னால மனிதன் பாவம் செய்ய மாட்டான், தனிமையில போய் பாவம் செய்வான், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்கு தப்பிச்செல்லாம் அதையாவது பேசி என்னவா தன்னுடைய நாவன்மையின் மூலம் கருமையின் மூலம் புத்தியின் மூலம் எதையாவது பேசி சமாளிச்செல்லாம். ஆனால் நாளை ஆக்கிரத்தில் சமாளிப்போம், ஆக்கிரத்தில் குடிபடுவோம், ஆக்கிரத்தில் எல்லாம் முன்னாட வந்துடும். ஆக்கிரத்தை நினைச்சு வாழ்க்கையை அமைக்கணும். ஆகலத்தை பற்றி குர்ஆன்ல நிறைய நினைவூட்டப்பட்டிருக்குது, ஹதீஸில் நிறைய நினைவூட்டப்பட்டிருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியும் கடைசி பாடம் நாளை வறுமையில் தராசில ஒவ்வொரு அமலும் இருக்கப்படும். அதை நினைச்சு பாருங்க நாம் என்ன நல்ல அமல் செய்தோம் என்பதால். கடைசியாக ஹதீஸில் வந்தது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி. அதனுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாளை வறுமையில அவர்களுக்கு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாமிலே சொல்வதற்கு இடமுமானது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தை ஹபீப தாரணி ரஹ்மான், அந்த ரஹ்மானுக்கு பிடிச்சமான ரெண்டு வார்த்தை. ஆனால் தராசு சட்டிலே கனமானது, நாவிலே சொல்வதற்கு இடமுமானது. ஹபீப தாரணி சொல்வதற்கு இடமுமானது,
سبيل الثاني في الميزان تراسل يرجو الذي حبيب الثاني إلى الرحمن رحمن تسري ما لا يردوا أولو أرمان أبني فتة إن وارد يلي سبحان الله بحمده سبحان الله إلا صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم تراس كتلة إذ غرب الله حيو நாம் கிராஸ் கட்டி நாம் என்ன செய்யணும் கடவுள்தாக இங்கு பேங்க் பேலன்ஸ் கடவுள்தா இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா சொத்து நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா பில்டிங் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா வருமானம் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா இதே போன்று புத்திசாலி மோகினால் ஆவா என்ன நினைக்கிறோம் இது கிராஸ் கட்டிலே நன்மைகள் நினைந்திருக்கும் நினைக்கிறேன் நன்மைகள் நிறைந்து இருக்கணும் என்று சொன்னால் அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு சொற்பமான வாழ்க்கையானதா நமக்கு 60 வாழ்க்கையானதா கொடுத்திருக்கிறார் இந்த சொற்பமான வாழ்க்கையில இருந்து ஆகிறது சம்பாதிச்சுட்டு போகணும் நற்காரியங்களுக்கு செலவழிச்சுட்டு போகணும் மதரசாக்கள் தீவிர ஸ்தாபனங்கள் இதற்கு நாம் செலவழிச்சுட்டு போகணும் என்று சொன்னால் இது நாளை வறுமையில மீசால இடம் உள்ளதாக புகாரி மதிலிசுக்கு என்ன தேவை இருக்குது இது நாம கேட்கணும் கேட்டு கேட்டு நம்முடைய சொத்தை அர்ப்பணிக்கணும் மதரசாவுக்கு மக்தபுகளுக்கு தீனியா ஸ்தாபனங்களுக்கு என்ன தேவை இருக்குது நம்ம போய் முன்னோம் என்று கேட்கணும் மதரசா கேட்டு வருவாங்க கொடுக்கலாம் நீங்க என்ன தேவை மதரசா இந்த மக்தபுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க நான் நிறைவேற்றுகிறது அப்படி நம்ம முன் வரணும் இதுதான் தராசு கட்டில கனமுள்ளதாக இருக்கும் இது நாம் தராசு கட்டில கனமுள்ளதாக மாறும் ஒரு மனுஷன் நடக்கிறார் அதற்கு 7 லட்சம் ரூபாய் செலவு மாசம் மாசம் அந்த மனுஷாக்கு 7 லட்சம் ரூபாய் செலவு 170 மாணவர்கள் குர்ஆன் ஹதீஸ கற்றுக்கொள்றாங்க தமிழ்நாட்டில் அந்த மனுஷன் இருக்கு 7 லட்சம் ரூபாய் செலவு அந்த 7 லட்சம் ரூபாவும் ஒரே ஆள் தான் கொடுக்கணும் ஒரே ஆள் 7 லட்சம் ரூபாய் தன்னுடைய முழு செலவையும் அது கொடுக்கிறார் அந்த மனுஷன் எத்தனை ஆவிகள் எத்தனை ஆணைகள் அது உருவாராங்க தன்னுடைய சொத்தை எழுதி வச்சுட்டார் என்னுடைய சொத்துல இந்த பில்டிங்லேருந்து வரக்கூடிய அந்த 7 லட்சம் வருமானத்தை இந்த மதரசாவுக்கு தான் செலவழிக்கணும் என்று எழுதி வாக்கு செய்கிறார் அந்த அடிப்படையில அந்த 7 லட்சம் ரூபாயும் அந்த வருஷம் போயிட்டு இருந்தது ஆலயங்கள் உருவாகி கொண்டிருக்கிறார் எனவே நாம் எடையை ஆக்கிரத்தில் எடையை நாம் அதிகமாக்கணும் என்று சொன்னால் தீனத்தில் நற்காரியத்திற்கு அதிகமாக செலவழிக்க கல்யாண செலவை குறைக்க சீறு செலவை குறைக்க சீறு செலவுகள் கல்யாண செலவுகளை குறைச்சிட்டோம் சொன்னால் தீனத்தை செலவழிக்கிறது லேசாயிடும் பெருகளை சோழர்களை தாய்மார்களே அப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் வைக்கணும் என்னால் எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற எண்ணத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும் அதற்காகத்தான் இந்த உபாரி மதரசுகள் மதரசாக்கள் பெண்கள் மதரசாக்கள் அதெல்லாம் அவருக்கு நான் நடந்து கொண்டிருக்குது அந்த இல்லாத ஊர்ல புகாரி மதரசுடைய வழக்கத்திலே பெண்களுடைய மதரசா துவங்கப்பட்டு அதில் ஆணையங்கள் பெண்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் புராணி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதிசயை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மார்க்க வழக்கங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலம் எத்தனை பேருக்கு தீ கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வாக்கியம் எல்லாம் இந்த மதரசாவின் மூலமாக உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த மதரசாவில ஓரிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் பட்டமளிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது 17 மாணவிகள் இங்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்படக்கூடியது இருக்கின்றது நாசிகா பட்டம் என்ற குடும்ப பெண்கள் 3 பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இங்கு சனது வழங்க வளர்ச்சி இருக்கின்றது இதை நாம் முழுமையாக கலந்து கொள்வோம் அதற்கு பிறகு அதுவாறு நடைபெறும் நாசா கொடுப்பார்கள் அதற்கு பிறகு நாம் பொறுமையாக நம்முடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் அதுவரும் பொறுமையாக அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் செய்வோம் ஆரியம் பட்டம் வாங்கக்கூடிய முகமது ஆதில் ஜமாலி அவர்களுக்கு
சொல்பியா ஹுசைன் தாங்கி உள்ள பிரசுக்கான நிலைக்கு வந்து பெற்றுக் கொள்வார். ஜே முஸ்ரா அண்ணன் முசமீர் அவர்கள் இந்த பிரச்சனை பெற்றுக் கொள்வார். சுமையா எம் யாக்கோபு அவர்களுடைய தாப்பனார் பேர் பெரிய தந்தை ஜக்கரியா அவர்கள் இந்த சரணனை பெற்றுக் கொள்வார்கள். இவர்களுக்கு அந்த தங்கள் மதரசாவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பர்கட்சா அவர்களும் சாதகா அவங்க காப்பாற்ற அவங்களுக்காக வேண்டி மாமா சந்த முபாரக் அவர்கள் இந்த பிரச்சனையை பெற்றுக்கோங்க, இந்த சரணனை பெற்றுக்கொள்வாங்க. அவர்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த முகமது மரியம் கொடுத்துருவாங்க. எஸ் சாஜிதா தர்ப்பண பேர் சாவகவி அவங்களுடைய மாமா ராவுதர் அவர்கள் இந்த சரணனை பெற்றுக் கொள்வார்கள். எஸ் சாஜிதாவுக்காக அவங்க மாமா ராவுதர் பெற்றுக்கொள்வார்கள். எஸ் சபானா பரவி இந்த சரணனை காரமச்சான் மத்தியவர்கள் வழங்குவார்கள். சபானா பரவீன் தர்ப்பண பேர் ஷேக் முகமது அவங்க தாப்பனார்களே இந்த சரணனை பெற்றுக் கொள்வார்கள். எம் சஃபீன் ஆயிஷா ஜே முகமது ரியாசுத்தீன் அவங்க தாப்பனார்கள் அவங்களுடைய தம்பி அபூபக்கர் அவர்கள் இந்த சரணனை பெற்றுக்கொள்வார். முர்ஷிதா எஸ் முர்ஷிதா அவர்களுக்காக அவருடைய தாப்பனார்கள் எம் ஜாக்கிர் ஹுசைன் அவருடைய மாமா மிலாவுதீன் மௌலானா அவர்கள் இந்த சரணனை பெற்றுக் கொள்வாங்க. மிலாவுதீன் மௌலானா அவர்களால் நாம் தாப்பனர்களாக மின்னாளர்களும் சாதனை. அடுத்து பத்து வளம் சனம் வழங்குவதற்கு எஸ் சஃப்ரி எல்லாமல் சலீம் தாப்பனார்கள் அவர் எல்லாமல் சலீம் தாப்பனார்களே இந்த படத்தினை பெற்றுக் கொள்வார்கள். வரும்போது தலைமை விசாரணை இருக்கக்கூடிய பைசல் மூலம் அவர்கள் முனீரா பேரம் தகப்பனார் பேர் எஸ் சாபர் கவி தகப்பனார் அவர்களை பெற்றுக் கொள்வார்கள். எஸ் முனீரா பேரம் எச் சாபர் கவி தகப்பனார் அவர்கள் தன்னுடைய மனுக்காகவே இந்த சடனை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்பொழுது தான் முகத்தீசா எம் முகத்தீசா அவர்களுடைய தகப்பனார் பேர் எம் முகமது மாலிக் முகமது மாலிக் அவர்கள் தன்னுடைய மகளுக்காக வந்து இந்த சடனை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தது இதுவரைக்கும் கொடுத்தது 17 பேர் முபல்லிகா பட்டம் பெற்றோம். அடுத்தது நாசிகா பட்டம் குடும்ப பெண்கள் நாசிகா பட்டம் பெறக்கூடிய குடும்ப பெண்கள் அவர்களுக்கான வீட்டை பரிசீலிச்சாலும் அது தாலிபா அவர்களே வழங்குவார்கள். ஜே முகமது மரியம் கணவர் பெயர் ஏ ஷாஜஹான் ஜம்ஜம்
இந்த வருடம் இந்த வருடம் அவர்கள் குடும்பத்தில் பஞ்சங்களா, இந்த வருடம் அவருடைய குடும்பத்தில் ரெண்டு பேரும் பட்டம் வாங்கியிருக்காங்களா? அதே மாதிரி போன வருடம் ரெண்டு பேர் ஒரே குடும்பத்தில் நாலு பேர் அங்க மதரசாவில் ஓடி பட்டம் வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு சிறப்பு பரிசாக ஊக்க பரிசாக ஒரு பரிசு மதரசாவில் கொண்டு போயிடு. அதே மாதிரி நாளை சாப்பிடுறது திருச்சி தாக்கலார் பேர் மௌலானா யூ ஹபீப் ரஹ்மான் அல் ஜமாலி தொடர்ச்சாப்பட்டதுல இவ்வாறு வீட்டில் இவ்வளவு இருக்காங்க. அவங்க தன்னுடைய மனைவிக்காக வேண்டி அந்த கனவை பெற்றுக்கொள்வாங்க. அடுத்தது எம் ஃபர்ஹானா முகமது பைரோஸ் கான் பெரிய தந்தை அப்துல் ரஹீம் அவர்கள் எங்களை இந்த சனதை பெற்றுக்கொள்வார். எம் ஃபர்ஹானா அவர்களாக வேண்டி அவருடைய பெரிய தந்தை அப்துல் ரஹீம் அவர்கள் இந்த சனதை பெற்றுக்கொள்வார். அது வந்துட்டுதான் இந்த வருடம் மொத்தம் 20 பேர் இந்த 20 பேர் சனதை வாங்கியிருக்கிறார்கள். வரக்கூடிய வருடம் இதை காட்டிலும் அதிகமான மக்கள் சேர்ந்து பயனடைந்து இது மூன்று தலைமைகளை பெற்று தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த வருடம் இந்த மதரசாவுடைய ரகசியாக 7 பேர் குரானை மொழிகளை மரணம் செய்யக்கூடிய ஹாபிலாவுடைய வகுப்பில் சேர்ந்து அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு முடியுதோ அவங்க அதிகமான ஹாபிலாவுடைய வகுப்பிலோ அல்லது முபலிகாவிலோ அல்லது பெரியவர்களுக்கான ராசியாவுடைய கோர்ஸிலோ படித்து பயன்படுத்திக்கொள்வார்கள். இந்த மதரசாவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோதனைகள் நடந்து கொண்டிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பா பலஸ்தீன்ல பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு. நாம் செய்ய வேண்டியது நாமும் அவர்கள் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை நாம் செய்ய வேண்டிய கடைசி பட்சம் அவர்களுக்கான துவாசி அதிகம் அதிகம் துவாவில் ஈடுபடணும். துவாதான் சிறந்த ஆயுதம். அந்த பலஸ்தீன நிம்மதி திரும்பணும், ஷரிய சுன்னத்துக்கு நிலைநாட்டப்படணும், அந்த மக்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கணும், எல்லா விதமான நிம்மதி கிடைக்கணும் என்று நாம் அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுதிக்கு பிறகு ஒவ்வொரு தொழுதிக்கு பிறகு அதிகமாக துவா செய்யணும். குறிப்பாக தஹஜ்ஜுல துவா செய்யுங்க. மேலும் நபியான நோன்புகள் பிடித்து அவர்களுக்காக துவா செய்ய நோன்பு பிடித்து துவா செய்யும் பொழுது அல்லாஹ் இறக்கப்பட்டு கபூல் செய்யணும். இந்த மாதிரி நாம் நல்ல அமர்வில் ஈடுபட்டு அல்லாட்ட கையேந்த பொழுது அந்த அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தும். அதே போன்று குர்ஆன் ஷரீஃப் ஓதி துவா செய்யணும். அவர்களுக்கு புகாரி ஷரீஃப் ஓதி துவா செய்யணும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குர்ஆன் ஓதி துவா செய்யறோம் அப்படின்னு. இதே மாதிரி புகாரி ஷரீஃப் ஓதி துவா செய்யற பழக்கமும் முன்னிருந்த உலகமாக்கிட்ட இருந்துச்சு. எனக்குரிய ஒரு 800 ஆண்டுக்கு முன்னால் இருந்த குடமாக்கள் இடத்துல இது பரவலான பழக்கம் இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சோதனை நெருக்கடிகள் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் மனிதனை உபாரி ஷரீஃபை எடுத்து ஓதிடுவான். ஆரம்பத்தில் ஓதி
எல்லா ஹதீஸையும் ஓதி முடிச்சிருவாங்க. இப்படி உணவாக்களுடைய பழக்கம் இருந்துச்சு முன் காலங்கள்ல. அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் சொல்றார்கள், எனக்கு வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் சிரமம் ஏற்படுமோ சிக்கல் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் புகாரி சலீமா ஓதி முடிச்சிருக்கிறேன், இப்படியாக 40 முறை வாழ்க்கையில ஓதி முடிச்சேன்னு சொல்றாங்க. அந்த சோதனை போயிடும், அந்த கஷ்டம் போயிடும். புகாரி சலீம் ஓதி முடிச்சோன்னா அந்த கஷ்டம் போயிடும் இல்லை விட்டோம் அப்படின்னு ஆர்வம் சொல்றோம். இன்னொரு ஆணையம் சொல்வாங்க, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் துயரம் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் புகாரி ஷெரீஃபை ஓதுவேன், என்னுடைய துயரம் கஷ்டம் போயிடும். இப்படியா 100 முறை வாழ்க்கையில ஓதி முடிச்சேன்னு ஒரு பெரிய வாழ்க்கை சார். புகாரி ஷெரீஃப் இந்த மஜ்லிஸ்ல ஓதணும் அதோட முடிச்சு போயிடும்னு நினைக்கக்கூடாது. நாம் கனிப்பட்ட முறையிலையும் புகாரி ஷெரீஃபை ஓதணும். வீட்டில் இருந்து ஓதும் போது ஒரு பறக்கத்தை ஏற்படும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய கஷ்டங்கள் தீரும். இந்த கொரோனா நேரத்தில் நாங்கெல்லாம் வீட்டில் புகாரி ஷெரீஃப் ஓதணும், ஓதி துவா செஞ்சேன், ஒரு முறை ஓதி முடிச்சோம் வீட்டில். அந்த மாதிரி பல இடங்களில் ஓதலாம். அது மாதிரி நம்ம பழமையும் உண்டாக்கணும், புகாரி ஷெரீஃபையும் ஓதி அல்லாட்ட துவா செய்யும் போது நம்ம என்ன செய்வார், நம்முடைய கஷ்டத்தை நீங்க வைப்பான். இப்பொழுது துவாவுடைய நேரமா இருந்தது, அந்த துவா செய்வோம் அல்லாட்ட நம்ம கையேறுவோம், நம்முடைய தேவைகளை அல்லாட்ட கேட்போம், அல்லாதான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து வைக்கணும். யாராலும் பூர்த்தி செய்து வைக்க முடியாது. அல்லாட்ட கெஞ்சனும் கதறனும் அல்லா என்ன செய்யணும், இறக்கப்பட்டு நம்முடைய தேவையை அல்லா பூர்த்தி செய்யணும். அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லா சந்தோஷப்படுறோம், அல்லாட்ட நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு சந்தோஷப்படுறோம். அல்லாட்ட கேட்காட்டி அல்லா கோபப்படுறோம், அல்லாட்ட கேட்காட்டி கோபப்படுறோம், அல்லாட்ட கேட்கறது அல்லா சந்தோஷப்படுறோம். அதனால அல்லா பரவாயில்ல சொல்றான், உங்களுக்கு தேவைகள் என்ன தேவை, நான் நிறைவேற்றி தரேன்னு அல்லா சொல்றான். நம்முடைய எவ்வளோ தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம மனசுல வச்சு இப்போது நம்ம துவா செய்வோம், இந்த உமாரியுடைய வழக்கத்தால எங்களுடைய எல்லா கஷ்டத்தை நீக்குவை, எங்களுடைய கவலையை நீக்குவை என்பதாக துவா செய்வோம். மென்மேலும் நம்முடைய கவலைகளை அல்லாஹ் பக்கம் திருப்புவோம், நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வால் திருப்புவோம், நம்முடைய நமக்கு நல்ல ஒரு முடிவையும் அல்லாஹ் அதனை ஏற்படுத்திடுவான், நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். எனவே நம்ம இப்பொழுது துவா செய்வோம், ரொம்ப கவனமாக ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கணும். நம்ம என்ன தேர்வு இருக்குதோ அதே அல்லாஹ்வை கேட்டுக் கொண்டிருக்கணும். முஃபாரி ஷரி முடியும் பிறகு துவா செய்வோமேனா அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்வான், அந்த நியத்தோட துவா செய்வோம் தான் அல்லாஹ் கபூல் செய்வான். الحمد لله رب العالمين الكريم المنعم الذي تعالى تحصي نعمه الاعداء ولا يؤجره مسائر السائلين ولا يظلمه الحاق العباد ولا يمسك ما في خزائن رحمته السنيه الاعداء والنفاق وهو الله الذي لا اله الا هو الذي لا معطي لما منع ولا مانع لما اعطى من الخير والامداد. احمده واشكره على ما زد وزق من نعمائه، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص لا شرف الأديان وعلى آله وأصحابه المحافظين على اتباع سنته بالسر والإعلان، صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم والوباء والإحسان. ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو، ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون، كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمه الله تعالى في هذا المحل فضلا ومنا، أن توفقنا للعمل بما جاء فيه عنك من المواعظ والأحكام وبما رواه الثقات
عن رسولك عليه افضل الصلاه والسلام ونبر ابصارنا وبصائرنا لنفوت من بركاته واحفظنا من الوقوع في الشك والجهل والغفله والندامه اللهم نتوجه اليك لنبيك الطاهر النسب الكريم الحسن خير العرب والعجم سيدنا محمد بن عبد الله وسائر الانبياء والمرسلين والاولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء ان تكشف عنا البلاء والغلاء والوباء والامراض والاسقاء اللهم عمر بنا منازلنا ولا تملكنا بسوء افعالنا ولا تكلنا الى انفسنا طرفة عين ولا تكلنا الى انفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا ويا مجيب دعاء السائلين ويا اكرم الاكرمين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب رب ارحم وماك ربيانا صغيرا رب ارحم وماك ربيانا صغارا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا اصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا واغفر لنا وارحمنا انت مولانا وانصرنا على القوم الكافرين لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والسلامه من كل السلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا مريضا إلا ولا حاجة هي لك أيضا إلا قضيته يا أرحم الراحمين يا الله جل جلاله நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து பாவங்கள் குற்றத்தின் அனைத்தை மன்னித்துவாரா நாங்கள் இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டிலும் யாருமா நாங்கள் செய்த எல்லா குற்றங்கள் குறைகளை மன்னித்துவார்கள் யாருமா புனிதமான ஒப்பாரி சரீரத்தை வரக்கூடிய பாக்கியத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தாய் யாருமா இதனுடைய வாழ்க்கையை நிறத்தில் வர தோப்பி செய்வாராம் சுங்கத்தான வாழ்க்கையை நிறத்தில் வர தோப்பி செய்வாராம் அம்பத்தை உண்டாக்கி இருப்பாயா பாவத்தின் வெறுப்பை தந்திருப்பதாக யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஆகி இருப்பதாக யூத கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில சென்றுவிடாமல் நம்ம நபியுடைய வாழ்க்கையில செல்ல தோப்பி செய்வதாக வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையை அமைய தோப்பி செய்வதாக எல்லா விஷயங்கள் சிரமத்திலும் சிக்கல்களும் இருக்கின்றார்களோ யாருமா அவர்களுக்கெல்லாம் நிம்மதியை கொடுப்பார் யாரா இருந்தாலும் குறிப்பாக பலஸ்தீன் உள்ள மக்களுக்கு
يا الله أولي أولي يا الله أولي يا الله يا الله ولكن يا الله
அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு தொல்லைகளும் சிரமங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொல்லைகளை நீக்கி வைப்பாரா, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுத்துவார்கள், யாரெல்லாம் முஸ்லீம்களுடைய சொத்திலே அறாம் கலந்து விடாமல் பாதுகாத்துவார்கள், அறாமின் நெருப்பை உண்டாக்கி வைப்பாரா, சகாபாக்கள் எல்லாம் யாரெல்லாம் ஹராமான உணவிலிருந்து தவிர்த்திருந்தார்கள், யாரெல்லாம் யாரெல்லாம் அதே போல நாங்களும் தவிர்ந்திருக்க தோப்பிக் செய்வதாக நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக, இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாப்பு கொடுப்பாயாக, மற்றவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தை நீ பாதுகாத்துவாயாக, யாரெல்லாம் நாட்டுகளை பூசி வைப்பாயாக, இந்த புகாரியுடைய மஜ்லிஸுடைய வரக்கத்தால் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி வரக்கத்தால் எல்லா கஷ்டங்களையும் நீ கேட்பாயா, எல்லா துயரத்தையும் நீ கேட்பாயா, இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் நீ பகுச்சி வாயா, யாரெல்லாம் இங்கு வந்தார்களோ யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை எங்கிருந்தெல்லாம் வெளியிலிருந்தெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த பெண்களையும் ஆண்களையும் சிறுவர்களையும் எல்லோரும் நீ பகுச்சி அவர்களுக்கு